நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஞான தேடல் கொண்ட சாதகன் ஒருத்தன் வந்து வாழும் ஜென் ஞானி ஒருத்திட்ட போய், நீங்கள் எப்படி ஞானி ஞானிங்க சுவாமின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஞானி அமைதியாக பதில் சொன்னார், ஒரு நாள் நான் மரத்தடியில் தாங்க முடியாத வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் வேதனையில் வந்து விடுபட செய்ய வேண்டிய எல்லா காரியமும் செஞ்சு பார்த்துட்டேன். எனக்கு சாத்தியமானது எல்லாம் செஞ்சும் பார்த்துட்டேன். உன் மனசில் ஒன்றுமே நடக்கலை, ஒரே விரக்தியாக இருந்துச்சு. வேதனையிலேருந்து விடுபடுறதுக்கு இறைவன்கிட்ட இத்தனையோ வேண்டுனேன், ஆனால் விடுதலை ஒன்று கிடைச்ச மாதிரி தெரியல. எல்லாத்தையும் இணைக்கிற ஏதோ ஒரு இணைப்பு மட்டும் புரியாமலே இருந்தது. வேதனையிலேருந்து விடுபடுறதுக்கு வழி ஒன்றுமே தெரியல. ஏதோ ஒன்றுக்கு மட்டும் இன்னும் விட தெரியாமல் போய்கிட்டே இருந்தது. அப்படி விட தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டு அந்த இணைப்பை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் சிரமமாகிடுச்சு எனக்கு. அந்த இணைப்பு வந்து தன்னை வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப நாளாக என்னை ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்தது. அப்படி எந்த வழியும் தெரியாமல் நான் அந்த மரத்தடியில் உட்காந்துருந்தப்ப ஒரு காஞ்ச சரிவு அப்படியே உதிர்ந்தது. காற்றுல அசைஞ்சு அப்படியே மண்ணில் வந்து அது உளுந்துச்சு. அப்போ காற்று வந்து வடக்கு நோக்கி அடிச்சிச்சு, சருகு அப்படியே வடக்கு நோக்கி போச்சு. காற்று அதுக்கப்புறமா தன் திசையை மாற்றிக்கிட்டு தெற்கு நோக்கி அடிச்சுது, சருகு அப்படியே தெற்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் காற்று நின்று போச்சு, சருகம் அப்படியே மண்ணில் விழுந்துடுச்சு. உதிர்ந்து விழுந்த அந்த சருகுக்கிட்ட ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லை, ஒரு சின்ன போராட்டம் கூட இல்லை. தனக்குன்னு எந்த முயற்சியும் இல்லாமல் அப்படியே அது மண்ணில் விழுந்துடுச்சு. தனக்குன்னு எந்த ஒரு திசையும் தேர்ந்தெடுத்துக்காமல் அது அதனோட போக்கில் காற்று திசையில் அப்படியே மண்ணில் வந்து விழுந்துடுச்சு. காற்று தெற்கு நோக்கி அடிச்சிதுன்னா அந்த சருகம் அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்துச்சு. காற்று வடக்கு நோக்கி அடிச்சிதுன்னா அதுவும் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்துச்சு. காற்று நின்று போச்சுன்னா அது அப்படியே கீழே இருக்கிற மண்ணில் வந்து அப்படியே விழுந்துடுச்சு. இப்படி தனக்குன்னு ஒரு தனித்த செயல் இல்லாமல் ரொம்ப அமைதியாக அது பாட்டுக்கு ஓஞ்சி கிடஞ்சிது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து காற்று பழையபடியாக அடிச்சுது. உடனே அந்த சருகு வந்து அப்படியே இருந்து வானை பார்த்து அப்படியே உயர்ந்து போச்சு. காஞ்ச சருகுடை வந்து தனக்குன்னு எந்த ஒரு செயலுமே இந்த இடத்துல இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, அப்போது இருந்து நான் வந்து நானும் சருகாகி போனேன் அப்படிங்கிறாரு. தொலைஞ்சு போன அந்த இணைப்பு கைக்கு கிடைக்காம பல காலமாக நான் இருந்துட்டு இருந்தேன். இதுவரை கிடைக்காத அந்த புரிதலை புரிஞ்சிக்கிட்டு அகசரணாகதி அடைஞ்சேன். அது இதுதான், அதாவது முயற்சி மூலமாக எல்லாத்தையும் பெறலாம், ஆனால் விடுதலையை பெற முடியாது. கடைசியாக முயற்சி பற்றியே கைவிட வேண்டியிருந்தது அந்த சருக மாதிரி. அப்போ எல்லாம் அது அப்படியே விடுபட்டு போயிடுது. நீயும் இசைந்து போனவனா அப்படியே மாறி போயிடுற. உனக்குன்னு ஒரு எந்த ஒரு நிர்பந்தமும் நீ கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு ஆணையும் பிறப்பிப்பனா நீ அந்த இடத்துல இருக்கிறதில்ல. இப்போ காற்றை பார்த்து இந்த இப்போ தெற்க போ, நான் தெற்க போக வேண்டியிருக்கு அப்படின்னு எதுவும் சொல்கிறது கிடையாது. அப்பப்போ உனக்கு என்ன இன்னும் எந்த இலக்குமே இருக்கிறது கிடையாது. முழுமையோட இலக்கு தான் உன்னோட இலக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. நீ முழுமையிலிருந்து பிரிஞ்சிருக்கிறோன்னா இருக்கிறதே கிடையாது. தனியொருவனா உன்னை நீ நினச்சி பிரித்து கூட பார்க்கறதில்ல. இந்த இடத்துல முழுமையனோட ஒரு அங்கமாகவே நீ இந்த இடத்துல மாறி போயிடுற. முழுமை எந்தெந்த இடத்துலலாம் போகுதோ அங்கெல்லாம் நீயும் போகிற. முழுமை தன்னை மாற்றிக்கிட்டா நீயும் அப்படியே மாற்றிக்கிற. முழுமைங்கிற பிரவாகத்தில் நீ அப்படியே பிரவகிச்சு போயிட்டுருக்க. முழுமை ஓடினால் நீயும் அதோட ஓடுற. இதுதான் அதன்படி நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. உன்னோட மனம்னு எந்த ஒரு துணுக்கும் இல்லாமல் போகிறப்ப நீ வந்து தனக்குன்னு ஒரு செயலற்று தான் அதுவாகி நிறுத்தல் அப்படின்னு மனம் கழிந்தவனாக இந்த இடத்துல ஆகி போயிடுற. முழுமை வந்து உன் மூலமாக ஜீவிக்குது, உன்னுள்ளேயே வாழுது, உன் வடிவில் தான் நகருது, உன்னையும் நகர்த்துது. நீ மூச்சு விடுறதில்ல, முழுமையோட மூச்சாக நீ மாறி போயிடுற. அப்போ எல்லாமே இது அதுவே ஆகி போயிடுது. இறைவன் வந்து உன் மூலமாக வெளிப்படுறான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில்,
ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள